தமிழ்நாடு பாஜக சார்பில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட தேஜஸ்வி சூர்யா பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் பேசினார். குறிப்பாக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சார். தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க அக்கட்சி தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது. குறிப்பாக போராட்டங்கள் மட்டுமின்றி இளைஞர்களை கவரும் வகையில் பல்வேறு சிறப்பு கூட்டங்களையும் கூட தமிழக பாஜக நடத்திட்டு வருது. அப்படிதான் தமிழக பாஜகவின் சிந்தனையாளர்கள் பிரிவு சார்பில் தமிழ்நாடு டைலாக் 2022 என்ற சிறப்பு கூட்டம் நடந்திருக்கு. இதில் கர்நாடகா பாஜகவின் இளம் தலைவர்களில் ஒருவரான தேஜஸ்வி சூர்யா கலந்துக்கிட்டு சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்தாரு. இந்த நிகழ்ச்சியில் பேசிய பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவின் தேசிய தலைவரும் எம்பியுமான தேஜஸ்வி சூர்யா, சுதந்திரத்துக்கு முன்பு உருவாக்கப்பட்ட கட்சிகளில் ஆர்எஸ்எஸ் தவிர நீதி கட்சி உட்பட மற்ற எந்த ஒரு அமைப்புகளுக்கும் இந்தியா என்ற சித்தாந்தம் சிந்தனையிலும் இல்லை, செயலிலும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆர்எஸ்எஸ் இயக்கம் மட்டுமே அப்போ முதலே இந்தியா என்ற சித்தாந்தத்துடன் செயல்பட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அதுவே இப்போது வரை தொடர்வதாகவும் தேஜஸ்வி சூர்யா குறிப்பிட்டார். மேலும் காங்கிரஸ் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி என குறிப்பிட்ட அவர், கம்யூனிஸ்ட் கட்சியும் நீதி கட்சியும் அந்நிய நாடுகளிலிருந்து உருவான சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு விமர்சனம் பண்ணார். இந்த மூன்று கட்சிகளின் சித்தாந்தங்களும் நாட்டில் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பேரழிவை ஏற்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் செழிப்பை உருவாக்க மகத்தான பங்களிப்பை வழங்கிய ஒரே சித்தாந்தத்தை பாஜக மட்டுமே முன்னெடுப்பதாகவும் அவர் சொன்னார். மேலும் தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரம் பேர் காசிக்கு புனித யாத்திரை செல்வதாக குறிப்பிட்ட அவர், அதே மாதிரி வட மாநிலங்கள்லேருந்து பலர் ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசின தேஜஸ்வி சூர்யா தமிழ்நாட்டிற்கும் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் பல ஒற்றுமை இருப்பதாகவும் அதை பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம்னு தெரிவித்தார். தொடர்ந்து பேசின அவர், குஜராத்ல பாஜக தொடர்ந்து 7வது முறையாக வெற்றி பெற்றிருக்கு. மேற்கு வங்கத்திலும் கடந்த காலங்களில் இடதுசாரிகள் 7 முறை தொடர்ச்சியா வெற்றி பெற்றிருந்தார்கள். உங்களுக்கு புரியும், குஜராத்ல அனைத்து தரப்பு மக்களும் முன்னேறி இருக்காங்க. அதே நேரம் மேற்கு வங்கத்துல அத்தனை துறை பின்தங்கி இருக்கு. கடந்த 8 ஆண்டுகள்ல பிரதமர் நரேந்திர மோடி அரசு அதிகப்படியான மக்களை வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து மீட்டு இருக்குன்னு சொன்னாரு. மேலும் பேசின அவர், இந்தியா சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இப்பதான் அதிகப்படியானோர் வறுமை கோட்டுக்கு கீழிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. நாடு முழுவதும் இப்போது சந்தித்து வரும் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காங்கிரஸ் கட்சியே முக்கிய காரணம். நீதி கட்சி தான் இப்போ திமுகவா உருமாறி இருக்கு. இறுதியா பேசின தேஜஸ்வி சூர்யா, அந்நிய நாட்டு சக்திகள் நமது நாட்டின் பன்முகத்தன்மையை சிதைக்க முயலுது, நாட்டில் இருக்கும் மக்களிடையே தவறான தகவலை பரப்பி மோதல்களை உருவாக்க முயல்றாங்கன்னு சொன்னாரு. நமது நாட்டின் கலாச்சாரத்தை பிரிட்டிஷ் மிஷினரிகள் அழைச்சிட்டாங்க. ராபர்ட் கால்வெல் போன்றவங்க சமஸ்கிருதத்தை மிக மோசமா சித்தரிச்சாங்க. இது உயர் சாதியில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரால் மக்களை அடிமைப்படுத்த பயன்படுத்தப்பட்ட மொழி என்ற ஒரு பொய்யை பரப்பியதே அவங்க தான். அரசியல் ரீதியா நாம் மாற்றத்தை கொண்டு வந்து விட்டால் போதும், இங்குள்ள அனைத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக சரியாயிடும்னு தேஜஸ்வி சூர்யா சொல்லியிருக்காரு.